வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் புதுசாக வந்திருக்கிற எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்குமே, லவ் அண்ட் சப்போர்ட் எல்லாருக்குமே, இங்கே கமெண்ட் பண்ணுற எல்லாருக்குமே அண்ட் வீடியோஸ் பார்க்குற எல்லாருக்குமே தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஹோம் டூர் எடுத்திருக்கேன். நிறைய பேர் வந்து எனக்கு கேட்டுகிட்டே இருந்தீங்க. அதுவும் இல்லாமல் நம்ம அடுத்த வாரத்துலேருந்து நம்ம இந்த விலாக் ஸ்டார்ட் பண்ண போகிறோம், யூஷுவல் விலாகு. அப்போ தான் உங்களுக்குமே ஒரு கனெக்ட் ஆகும் இல்லைங்களா? ஸோ அதனால் இன்றைக்கி வந்து எதுவும் செட் பண்ணல, ஆனால் நம்ம வீடியோ வந்து எடுத்திருக்கேன். அங்கேருந்து திங்ஸ் கொண்டு வந்ததுமே முதலே வந்து நம்ம வந்து எல்லாமே எழுதி பேக் பண்ணி கொண்டு வந்திருந்தோம் இல்லைங்களா? கிச்சன் ஐட்டம்ஸ், அதுக்கப்புறம் இந்த பாத்திரங்கள், அந்த ரெண்டு பாக்ஸுமே வந்து என்ன பண்ணிட்டோம், கிச்சனில் வந்து இறக்கி வச்சுட்டு அதெல்லாமே என்ன பண்ணிட்டோம், ஒன்று ஒன்றா எல்லாம் வேணுங்கிறது எல்லாமே அடுக்கி வச்சுட்டோம். எதுவுமே ப்ராப்பராக நான் எதுவும் ஆர்கனைஸ் எல்லாம் பண்ணல. ஏன்னா எனக்கு இந்த கிச்சன்லலாம் பார்த்திங்கன்னா நிறைய கொஞ்சம் வேலை இருக்குது, கொஞ்சம் இந்த கபட்ஸ் எல்லாம் உடஞ்சிருக்கு, அதுக்கப்புறம் இதில் உள்ள சில சில பொருள்லாம் மாற்ற வேண்டிய வேலை இருக்குங்களா? அதனால் எதுவும் ப்ராப்பராக பண்ணாமல் ஓரளவுக்கு மட்டும் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம ஒரு விஷயங்க, நம்ம வீட்டுக்குள்ளே எவ்வளோ பாத்திரங்கள் வந்து ஃபிட் ஆகுதோ அந்த அளவுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும். ஆனால் இப்படி தான் அப்படியே நிறைஞ்சி வழியுதுன்னே தெரிய மாட்டேங்குது. எதுக்கு இவ்வளோ பாத்திரங்கள்லாம் இருக்குது, எதுக்கு இவ்வளோ பொருளாக இருக்குதுன்னு அங்கேருந்து கொண்டு வரும்போது தான் தெரியுது. ஏன்னா அந்த வீட்டில் எல்லாமே கரெக்டாக அதை செட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம இந்த கிளாஸ் ஐட்டம்ஸ்லாம் இருக்குது பார்த்திங்களா, இது மாதிரி தான் எல்லாமே ஃபுல்லாகவே இந்த பபுள் ட்ராப் போட்டு நான் எல்லாமே அதை சுற்றி கொண்டு வந்திருந்தேன். எதுவும் உடையாமல் பத்திரமாக வந்து சேர்ந்துருந்துச்சு. எல்லாத்துக்குமே தனித்தனி பாக்ஸாக நான் போட்டிருந்தேன். இப்போ இந்த கிளாஸ் ஐட்டம்ஸ்னால் அது மாதிரி போட்டு எழுதி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து மளிகை ஜாமான் தனியாக போட்டு எழுதி வச்சங்காட்டி அவங்க அந்த வண்டியிலேருந்து இறக்கும் போதே அந்தந்த இடத்துல வந்து இறக்கி வச்சுட்டாங்க. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இந்த பேக்கிங் பாக்ஸ் எல்லாமே. எனக்கு வந்து என்னோடய ஃப்ரெண்ட் வந்து அவங்க வந்து ஒரு கடை வச்சுருக்காங்க, அங்கே வந்து இந்த பெரிய பெரிய பாக்ஸ் எல்லாம் எடுத்தேன். ஏன்னா அது நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு பாக்ஸு, நான் அங்கேருந்து இங்கே கொண்டு வந்து அந்த வீட்டுக்கு பழைய வீட்டில் வச்சுருந்தேன், திரும்ப அங்கேருந்து இப்போ இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். இன்னும் அதே மாதிரி தான் நல்லா புதுசாகவே இருக்குது. அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து நான் வந்து அமேசானில் வந்து ஆர்டர் பண்ணி எடுத்தேன். ஆனால் அமேசானில் நீங்கள் ஆர்டர் பண்ணும்போது பார்த்து வாங்க, ஒரு சிலது வந்து குவாலிட்டி இல்லாத மாதிரி இருக்குது. ஏன்னா அந்த பாக்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தடவை மட்டும் தான் யூஸ் பண்ண முடிஞ்சது, அந்த அளவுக்கு கொஞ்சம் குவாலிட்டி இல்லாத மாதிரி இருந்துச்சு. நாங்கள் வந்து டிவி வந்து சூஸ் பண்ணியாச்சு, தோஷிபான இந்த டிவி தான் நாங்கள் சூஸ் பண்ணியிருக்கோம். எங்களோட பழைய டிவியும் பார்த்திங்கன்னா அந்த தோஷிபா தான். நாங்கள் நிறைய சாம்சங் எல்ஜியில் போய் பார்த்துருக்கோம், ஆனால் இதில் உள்ள கிளாரிட்டி வந்து அப்புறம் அந்த சவுண்ட் குவாலிட்டி வந்து அதில் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்க மாதிரி இருந்துச்சு. நிறைய பேர் எங்கள் வீட்டுக்கு வரவங்களும் சொல்லுவாங்க இந்த டிவியில் வந்து ரொம்ப நல்லா இருக்கும், அப்படியே ரியலாக இருக்கிற மாதிரியே இருக்கும் அந்த பிக்சரைஸ் பார்க்கும்போது. நிறைய பேர் வந்து சாம்சங் இல்லை எல்ஜி தான் போவாங்க, ஏன்னா அதுதான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ரியலாக வந்து இது ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த பிராண்டு. நாங்கள் வந்து இங்கே யூகே வந்ததுலேருந்தே இந்த பிராண்ட் டிவி தான் நாங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதனால் வந்து சரி நம்ம புது வீட்டுக்குமே இதே வாங்கிடலாமேன்னு சொல்லிட்டு வாங்கி இதை வந்து நாங்கள் வால்லே வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இதாங்க நம்ம வீட்டுக்கு முன்னாடி உள்ள ஏரியா. நான் ஃபுல்லாக வந்து நம்ம ஸ்ட்ரீட்டை வந்து நான் வரப்போகிற ப்ளாகில் தான் உங்களுக்கு நான் காட்டுறேன். இது நம்ம வீட்டுக்கு ஆப்போசிட்டில் இந்த மாதிரி தான் எல்லா வீடுகளுமே இருக்கும். இது வந்து ஒரு நியூ பில்ட் ஏரியா, இந்த ஏரியா ஃபுல்லாகவே இதே மாதிரியான வீடுகள் மட்டும்தான் இருக்கும். இது வந்து ஒரு செமி டிட்டாச்சுன்னு சொல்லுவாங்க, லிங்க் டிட்டாச்சு இந்த மாதிரி ரெண்டு பேர் சொல்லுவாங்க. இது பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். நமக்கு முன்னாடி வந்து ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு கார் வரைக்கும் நம்ம அந்த இடத்த யூஸ் பண்ணலாம், நம்ம நிப்பாட்டிக்கலாம். அதோட பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா இது பேர் கேரேஜ்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த கேரேஜ் வந்து நம்ம பழைய வீட்டில் பார்த்துருப்பீங்க, தள்ளி இருக்கும் நமக்கு. பட் இந்த கேரேஜ் வந்து நம்ம வீட்டோட ஒட்டி இருக்கும்போது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து முன்னாடி வந்து ஒரு டோர் வச்சுருப்பாங்க. இது நம்ம காரும் நிப்பாட்டிக்கலாம், இல்லை நம்ம வேறு எதுக்குனாலும் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு பெரிய சைஸ் ரூம் மாதிரி இந்த அளவுக்கு வந்து இருக்கும். இதில் ஃபுல்லாக நம்ம இப்போ வீட்டில் இருந்த திங்ஸ் எல்லாம் காலி பண்ணி கொண்டு வந்தோம் இல்லைங்களா, அதெல்லாமே இதில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். அந்த ஃப்ரிட்ஜு, ஃப்ரீசரு, அதுக்கப்புறம் மற்ற சில பொருள் எல்லாம் எல்லாமே தேவையானதை மட்டும் உள்ளே கொண்டு வரலாம், இல்லைனா நம்ம எல்லாமே பின்னில் போட்டுடணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எல்லாமே எடுத்து வச்சுருக்கோம். இந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டோரேஜ் வந்து உங்களுக்கு இருக்கும். இதான் இந்த கேரேஜ். பார்க்கிங் அப்படிங்கிறதே வந்து நாங்கள் யூகேயில் வந்து இதாங்க ஃபஸ்ட்டு டைமு எங்கள் வீட்டுக்கு முன்னாடி கார் நிப்பாட்டுறது அப்படிங்கிறதே. ஏன்னா பார்க்கிங் வந்து எப்போவுமே நாங்கள் ஏதாவது நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரொம்ப தூரமாக இருக்கும். அதுவும் நைட்லாம் நம்ம எங்கேயாவது வெளில போயிட்டு வரோன்னு வச்சுக்கோங்களேன், குழந்தைங்கள்லாம் தூக்கிட்டு அந்த திங்ஸ் எல்லாம் தூக்கிட்டு அப்படியே மாங்கு மாங்கு நடந்து வருவோம் மலையில் பனியில் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து வாழ்க்கையில் வந்து வீட்டுக்கு முன்னாடி வந்து அப்படியே வந்ததுமே வீட்டுக்குள்ளே இறங்குற மாதிரி இருந்துச்சு. அதுவும் ரொம்ப நல்லா தாங்க இருக்குது, ஃபஸ்ட் டைம் அது ஃபீல் பண்ணுறோம். அந்த முன்னாடி வந்து நம்ம கொஞ்சம் கார்டன் வந்து நம்ம க்ளீன் பண்ணணும், அந்த இடத்துல நம்ம கொஞ்சம் சரி பண்ணணும். பட் இப்போதைக்கு நம்ம எதுவும் சரி பண்ணலை. இதான் நம்ம வீட்டோட முன்னாடி. ஸோ இதான் வாசல். உள்ளே நுழைஞ்சதுமே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஸ்பேஸ் இருக்கும், அவ்வளோதான் நடக்கிற அளவுக்கு. ஸோ நம்ம இங்கே தான் அதாவது ஃபுட் ரெஸ்ட்டு அது மாதிரிலாம் வைக்கணும். அப்புறம் லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா ஒரு டாய்லெட்டு. யூகேயில் இந்த மாதிரி நுழைஞ்சதுமே இது மாதிரி ஒரு டாய்லெட் இருக்குதுன்னா அதை டபிள்யூசி சொல்லி சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு டாய்லெட் ஒரு வீட்டில் இருக்குது அப்படின்னா அந்த வீட்டோட ப்ரைஸும் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் ஆகும். நல்லா ரொம்ப
குட்டின்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு அளவான சைஸில் இருக்கும். ஒரு வாஷ் பேஷன், அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாய்லெட்டு, அவ்வளோதான். ஒரு கண்ணாடி வச்சுருந்தாங்க, அவ்வளோதான். நாங்கள் வந்து இந்த டாய்லெட் சீட்டை மட்டும் மாற்றிட்டோம், ஏன்னா ஆல்ரெடி இது யூஸ்ட் இல்லைங்களா. ஸோ அதனால் வந்து எப்போவுமே நம்ம ஒரு வீட்டுக்கு நம்ம போகிறோம்னா அந்த டாய்லெட் சீட் நம்ம புதுசாக மாற்றிடுறது நல்லது. அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து கிச்சன் போகிற வழி, இந்த பக்கம் வந்து லிவிங் ரூம். நல்ல ஸ்பேசியஸான ஒரு லிவிங் ரூம் இது. இது வந்து கார்டனுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு வழி இருக்குது. அதுக்கப்புறம் நமக்கு இங்கே தான் வந்து ஒரு சோஃபா போடணும். அதுக்கப்புறமா வந்து லெஃப்ட் சைட்லேயும் உங்களுக்கு ஸ்பேஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டி ஒரு டோர், இது வந்து ஒரு குட்டி ஸ்டோரேஜ் மாதிரி வச்சுருக்காங்க. நிறைய பேர் என்னோடய ஏரியா வந்து எங்கேன்னு சொல்லி கேட்குறாங்க. நான் வந்து மெட்வே அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் இருக்கேன். ஸோ பர்டிகுலராக எக்ஸாக்ட் லொக்கேஷன் வந்து சொல்ல முடியாது, உங்களுக்கு தெரியும், ஏன்னா எல்லாருமே யார் யாரும் பார்ப்பாங்க. ஸோ என்னோடய சேஃப்டிக்காக தான் மெட்வே அப்படின்னா, இங்கேருந்து லண்டனுக்கு பார்த்தீங்கன்னா 40 மினிட்ஸில் வந்து ட்ரெயினில் போகலாம். இதுக்காக தான் நாங்கள் இந்த லொக்கேஷனை செலக்ட் பண்ணோம். நிறைய லண்டனில் ஒர்க் பண்ணுறவங்க இந்த ஏரியாவில் வந்து நிறைய பேர் வந்து இருக்கிறாங்க. இந்த மாதிரி தான் ஹாலில் பார்த்தீங்கன்னா அந்த கதவுக்கு பின்னாடி கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும். ஸோ நம்ம அங்கேயும் வந்து ஏதாவது வேணும் நம்ம வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் கார்டனுக்கு போகிற வழியும் வந்து இங்கே ஒரு பெரிய ஒரு டோர் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இன்னும் உங்களுக்கு திங்ஸ் எல்லாம் போட்டுட்டு, ஸோ ஒரு ஒரு இடத்தையும் நம்ம வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். இப்போ கதவுக்கு பின்னாடி ஒரு ஸ்பேஸ் இருக்கு இல்லைங்களா, அதை நம்ம வந்து ஏதாவது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணி நம்ம யூஸ் பண்ணோம்னா நல்லா உங்களுக்கு ஸ்பேசியஸாக தெரியும். இது வந்து மாடிக்கு போகிற வழி. அதுக்கப்புறம் இந்த பக்கம் அடுத்த சைடில் வந்து கிச்சன். ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாடுலர் கிச்சன். இது வந்து அந்த பில் பண்ணும் போதே பண்ணி கொடுத்தது தான் இது. ஆனால் ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணால் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு குட்டி டைனிங் ஏரியா, பட் நம்ம இன்னும் இதை செட் பண்ணலை. சாமியெல்லாம் சும்மா இப்போதைக்கு டெம்பரரியாக நான் அந்த ஜன்னல் மேலே வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபிட்டட் கிச்சன் தான் உங்களுக்கு. ஐனோ எதுவும் குப்பை தொட்டி கூட வாங்கலை, ஏன்னா வீட்டுக்குள்ளே வந்துட்டு எது இதெல்லாம் கம்ஃபர்டபுள் அப்போ தான் வாங்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு வைராகியமாக இருக்கேன். எந்த இதுவுமே நான் ஷாப்பிங் பண்ணாமல் தான் இருக்கேன். இதில் வந்து இந்த இவங்க வந்து இந்த ஓவன், அப்புறமா வந்து இந்த ரெண்டு ஓவன் வந்து நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஏன்னா ஒரு சில வீடுகளில் வந்து ஏற்கனவே இருக்கிறவங்க ஒரு சில பொருளெல்லாம் நமக்கு விட்டுட்டு போவாங்க, அது மாதிரி இந்த ஓவன் வந்து கொடுத்துட்டு போனாங்க. அப்புறம் ஒரு குட்டியாக வந்து இந்த வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு ஒரு யூட்டிலிட்டி ஏரியா மாதிரி, அதுக்கு மேலே நம்ம டம்பிள் ட்ரையரும் மேலே வச்சுக்கலாம். அதுக்கு ஒரு டோர் மாதிரி கொடுத்துருக்காங்க அந்த வாஷிங் மிஷின் ஓடுற சத்தம் கேட்காமல் இருக்கிறதுக்கு. நான் உங்களுக்கு கிச்சன் டோர் செப்பரேட்டாக போடுறேன் உங்களுக்கு, ஏன்னா நம்ம கிச்சனை வந்து புதுசாக நம்ம மாற்ற போகிறோம். கிச்சனை வந்து நான் டிசைன் பண்ணியிருக்கேன். இதுக்கு நமக்கு வந்து ஒரு டிஷ்வாஷர் அவங்களும் இந்த ஓனும் கொடுத்துட்டு போயிருக்காங்க. அப்புறம் ஒரு குட்டி பேண்ட்ரி இது இருக்குது. ஸோ இந்த கிச்சனை தான் நான் வந்து மாற்ற போகிறேன். ஏன் நல்லா தானே இருக்குது, ஏன் மாற்ற போகிறேன் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஏன்னா ஒரு சில ட்ரீம் வந்து எனக்கு இருக்குது, ஏன்னா இதுக்கு முன்ன ஒரு வீடு பார்த்தேன்னு சொன்னேன் இல்லைங்களா. ஸோ அதனால் ஒரு சில விஷயங்களை வந்து மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ஒரு பெரிய அதுக்கு செலவெல்லாம் எதுவுமே கிடையாது. அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுவேன் அது என்ன மாதிரி டிசைன் பண்ணியிருக்கேன், அது எவ்வளோ செலவாச்சு, எதுக்காக நான் மாற்றுறேன் அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து அந்த கிச்சன் செட்டப்பு. ஏன்னா இதில் வந்து ஓரளவுக்கு தான் திங்ஸ் வந்து வைக்க முடியுது இந்த கிச்சனுக்குள்ளே. நான் வச்சு பார்த்தேன், இப்போ 2 வீக்ஸ் ஆச்சு இல்லைங்களா. ஓரளவுக்கு மேலே நம்மளால் வந்து திங்ஸ் வந்து இந்த கிச்சனுக்குள்ளே வைக்க முடியாது. ஸோ அதனால் வந்து கபர்ட்ஸ் வந்து எனக்கு அட்லீஸ்ட் ஒரு 2 எக்ஸ்ட்ராவாக தேவைப்படுது. அது இல்லாமல் ஒரு சில இங்கே கபர்ட்ஸில் ஹேண்டில்லாம் உடஞ்சிருச்சு, டிஷ்வாஷர்லாம் யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால் வந்து நம்ம கிச்சனை வந்து டிசைன் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இதுதான் வந்து நம்மளோட கார்டனு. கார்டன்லேயே பார்த்தீங்கன்னா அந்த கேரேஜ் நீங்கள் முன்னாடி பார்த்தீங்கல்ல, அதோட கதவு இந்த பின்னாடியுமே இருக்குது. நல்ல ஒரு பெரிய சைஸ் கார்டன் இது. அவங்க இந்த மாதிரி இந்த ரவுண்டாக ஒரு டேபிள் ஆட்டோ அது மட்டும் அவங்க விட்டுட்டு போயிருக்காங்க உட்கார்றதுக்கு. அதுக்கப்புறம் ஒரு குட்டியாக அந்த கார்டன் திங்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு ஒரு சின்ன ரூம். ஸோ இதுதான் வந்து கார்டனு. நம்ம கார்டனும் இனிமேல் தான் க்ளீன் பண்ண போகிறோம். ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அந்த புல்லெல்லாம் வளர்ந்துருக்கு பாருங்கள், அதுக்கு ஆள் கேட்டு வச்சுருக்கோம். அடுத்த வாரம் போல் வந்தாங்கன்னா இந்த ஃபுல்லாக இந்த புல்லெல்லாம் ரிமூவ் பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு டைம் நம்ம ப்ரொஃபஷனலாக க்ளீன் பண்ணிட்டு அண்ட் தென் அப்புறம் நம்ம வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம். இந்த கேரேஜுக்கு வந்து நமக்கு இந்த மாதிரி 2 டோர் இருக்குது அப்படிங்கிறங்காட்டி நம்ம இந்த சைடில் போயிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளே போய் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நான் மிக்ஸியெல்லாம் இதுக்குள்ளே தான் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நம்மளோட இந்த பழைய ஃப்ரிட்ஜு இதெல்லாம் இதனால் இந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ஸ்பேஸ் இருக்கும். ஸோ நம்ம அந்த பக்கமாக போகணுன்ட்டு இல்லை, இந்த பரமாவே வந்து நம்ம இந்த ரூமே நம்ம வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் வந்து ஹால் வழியாகவும் வந்துக்கலாம், இந்த வழியாகவும் வந்துக்கலாம். ஸோ 3 டோர் வந்து நமக்கு வந்து கார்டனில் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த வீட்டுக்காரங்க வந்து அந்த டிஷ்வாஷர் வந்து அதை யூஸ் பண்ணவே முடியாது, ரொம்ப பழசாக இருக்குது. ஃப்ரிட்ஜு வந்து நாங்கள் இதை மட்டும் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், மற்றபடி வந்து எதுவுமே வந்து யூஸ் பண்ண முடியாது. கீழே இந்த கபட்ஸ் எல்லாம் நிறைய வந்து அக்சஸ் பண்ண முடியல, என்னால் சிலதெல்லாம் வந்து டேமேஜாக இருக்குது, அதெல்லாம் மாற்றணும், வெளில பார்க்கும் போது தெரியல. ஸோ அதனால தான் அந்த கிச்சன் செட்டப் வந்து கொஞ்சம் மாற்ற போகிறேன். அப்புறம் நம்ம கார்பெட் போட்டோன்னு சொன்னீங்களா, இந்த ஸ்டெப்ஸ் மட்டும்தாங்க போட்டோம். இந்த ஸ்டெப்ஸ் ஃபுல்லாக போட்டோம், நல்லா அப்படியே பஞ்சு மாதிரி இருக்கும் இந்த கார்பெட்டு. ஏன்னா நம்ம வாடகை வீட்டிலலாம் நம்ம ஒரு கார்பெட்
பார்ப்போங்களா, நல்லா அப்படியே ரஃப்பாக இருக்குங்களா, அதை பார்த்துட்டு இதை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நல்லா அப்படியே பஞ்சமாக நல்லா குவாலிட்டியாக இருக்கும். இது இந்த மாதிரி எல் ஷேப்புக்கு போட்டிருக்கோம். இதுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா 860 பவுண்டுன்னு நினைக்கிறேன், ஸோ இந்த பார்ட்டுக்கு மட்டும். ஸோ அதனால் நாங்கள் ஃபுல்லாகவே ஃப்ளோர் போட்டோம், ஏன்னா ஃப்ளோருக்கும் கார்பெட்டுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இதான் வந்து பாப்பாவோட ரூம். இது வந்து ஒரு 3-bedroom ஹவுஸு, ரொம்ப பெரிய ரூமெல்லாம் இருக்காது. பாப்பாவுக்கு வந்து ஒரு கட்டில் போட்டோம், ஒரு சின்ன ஏதாவது ஒரு டேபிள் மாதிரி வச்சோம்னா ஃபிட் ஆயிரும், அவ்வளோதான். இப்போதைக்கு அந்த ட்ரெஸ் எல்லாம் அதில் வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் இதில் வந்து இங்கே ஒரு பாய்லர் ரூம் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம இங்கே வீட்டில் வந்து ஹீட்டிங் சிஸ்டம்ஸ்க்கெல்லாம் இருக்கும் இல்லையா, இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா சோலார் பேனல் போட்டிருக்காங்க. ஸோ நம்ம கரண்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சோலார் பேனல் வழியாக தான் உங்களுக்கு வந்து இந்த தண்ணி சூடாகிறது மற்ற விஷயங்கள் எல்லாமே எலக்ட்ரிக் பில் வருமோ அதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன் என்ன மாதிரி டிஃப்ரெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக வந்து அடுத்த ரூம் இது, இது சர்வீஸ் கொடுக்கலான்னு சொல்லிட்டு இப்போ தான் நாங்கள் பெட்டெல்லாம் ஆர்டர் பண்ணி வீட்டில் வந்து இறங்கியிருக்கு. இந்த ரூம் வந்து இது ஒரு அளவான ரூம் தான், இது ரொம்ப பெருசும் இல்லை சின்னதும் இல்லை. அந்த முதல் ரூமை விட இது பெருசானா, இதில் வந்து நல்லா ஒரு கட்டில் போடலாம், அப்புறம் ஒரு கபட் வைக்கலாம், ஒரு டேபிள் சேர், ஸோ இது மாதிரி இருக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு டாய்லெட் பாத்ரூம். இந்த ரெண்டு ரூமுக்கும் அக்சஸ் பண்ணுறதுக்கு வந்து ஒரு டாய்லெட் கொடுத்துருக்காங்க, சாரி பாத்ரூம் கம் டாய்லெட் ரெண்டுமே ஒரு டப்பு மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம பழைய வீட்டில் இருக்கோம் இல்லைங்களா, பாத் டப்பு இருக்கும், ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு நல்லா பெருசாக இருக்கும் பாத்ரூம் வந்து நல்லா உங்களுக்கு ரொம்ப சின்னதாலாம் இல்லை, நல்லா பெருசாகவே இருக்குது உங்களுக்கு. ஸோ இப்படி தான் வந்து இந்த வீட்டில் வந்து ஒரு பாத்ரூம், ரெண்டாவது பாத்ரூம் இது. ஏன்னா அந்த வீட்டில் நாங்கள் ஒரே ஒரு பாத்ரூம் தான் யூஸ் பண்ணாங்களா, ஸோ அதுவும் ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயங்க. ஒரே பாத்ரூம் வச்சுட்டு நாங்கள் 4 வந்து ஒரே அடித்தடியாக இருக்கோம். ஸோ இப்போ வந்து அட்லீஸ்ட் நமக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து ஒரு பாத்ரூம் இருக்குது அப்படிங்கும் போது சந்தோஷமாக இருக்கும். இதுதான் வந்து மாஸ்டர் பெட்ரூமு. இங்கே வந்து நம்ம அந்த பழைய டிவியை வந்து இதை நாங்கள் இந்த மாதிரி டிவி இங்கே ஃபிட் பண்ணியாச்சு. இது வந்து ஒரு அளவான ஒரு ரூம் தான் இது. இதில் வந்து நம்ம ஒரு கட்டில் போட்டுக்கலாம், அப்புறம் கபட் வந்து ஆல்ரெடி இங்கே பார்த்திங்கன்னா ஃபிட்டடாக கொடுத்துருக்காங்க, நம்ம வேணால் அப்புறமா சேஞ்ச் பண்ணிக்கலாம். இன்னொரு சர்ப்ரைஸ் வந்து இதுலேருந்து ஒரு அட்டாச்சு பாத்ரூமும் கொடுத்துருக்காங்க. அந்த ரூம்லேருந்தே பார்த்திங்கன்னா ஒரு அட்டாச்சு பாத்ரூம். இது வந்து எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் எங்களுக்கு, ஏன்னா பாத்ரூமே இல்லாமல் இருந்ததுக்கு எல்லா பக்கமும் பாத்ரூமாக இருக்கும் இங்கே. இந்த பாத்ரூமில் உள்ள ஃப்ளோரும் பார்த்திங்கன்னா நாங்கள் போட்டது தான், எனக்கு அதோடய மெட்டீரியல் பேர் தெரியல. ஸோ இந்த ஃப்ளோரும் வந்து நாங்கள் இப்போ க்ளீன் பண்ணும் போது எல்லாமே ரெடி பண்ணது. இங்கே வந்து நின்றுட்டு குளிக்கிற மாதிரியான ஒரு பாத்ரூம் இது வந்து. இது நான் ஃபஸ்ட்டு யூகே வந்தப்போ ஒரு வீட்டில் நான் அதை யூஸ் பண்ணியிருக்கேன், ரொம்ப நல்லாயிருக்கும், அது ரொம்ப ஈஸியாக இருக்கும் பாத் அந்த டப்பை விட. இது நல்லா நம்ம ஒரு பாத்ரூம் மாதிரி நம்ம பக்கெட்டில் தண்ணி பிடிச்சி குளிச்சிக்கலாம். ஸோ இந்த மாதிரியான ஒரு பாத்ரூம் வந்து இங்கே நல்லா உங்களுக்கு வெளிச்சமாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு சன்லைட்டு. அப்புறம் பெருசாக வந்து இந்த மாதிரி ஒரு ரேடியேட்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இந்த வீட்டோட மேலே மாடியில் உள்ள செட்டப்பு. சாரிங்க, நான் வீடெல்லாம் பெருசாக க்ளீன் பண்ணலை, ஸோ இதை அவசர அவசரமாக எடுத்தேன். நான் அந்த அன்றைக்கி என்னால் எடுக்கவே முடியல, எதாவது தப்பாக எடுத்துக்காதீங்க, ரொம்ப ஏதாவது குப்பையை போட்டு வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு. அப்புறம் இதுக்கு மேலே வந்து அட்டானி. இது வந்து இந்த அட்டானி வந்து நீங்கள் பழைய வீட்டில் பார்த்துருப்பீங்கல்ல, அந்த மாதிரி மேலே ஒரு ரூம் மாதிரி உங்களுக்கு இருக்கும்ல. ஆனால் புது பில் கன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து 10 அப்புறம் தான் இந்த அட்டானி வந்து நம்ம வந்து அக்சஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் இப்போ வந்து இது எதுவும் நம்ம வந்து பண்ண முடியல. இப்போ தான் இங்கே வந்து 12 ஆயிருக்கு, இப்போ இனிமேல் வந்து நம்ம வந்து அதை அக்சஸ் பண்ணிக்கலாம். அதாவது நம்ம இனிமேல் அதை ரெடி பண்ணோம், அந்த அட்டானி வந்து பண்ணுறதுக்கு நமக்கு பர்மிஷன் வந்து கொடுப்பாங்க. பொதுவாக வீடு பார்க்கும்போது நான் முதல்லலாம் பார்க்கும்போது மேலே ரூம் சைஸும் பார்ப்பேன், கீழேயும் அந்த ஹாலு கிச்சனும் பார்ப்போம், கார்டனும் பார்ப்போம். ஆனால் நம்ம மூணையுமே பார்க்கும்போது என்ன ஆகும்னா கண்டிப்பாக நமக்கு வந்து ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி செட்டப்பில் நமக்கு வீடு அமையிறது நிறைய ப்ரைஸில் கிடைக்கும். பட் நான் வந்து டவுன்ஸ்டாரில் மட்டும் பார்ப்பேன், நல்லா பெருசாக வந்து ரூம் இருக்கா, கிச்சன் நல்லா இருக்கா, அவ்வளோதான். மற்றபடி வந்து ரூம் வந்து ஒரு பெட்டு போடுற அளவுக்கு இருந்தாலே போதும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். நான் சூஸ் பண்ணது வந்து கீழே அந்த டவுன்ஸ்டேரில் இருக்கிற அந்த ஹாலு, அதுக்கப்புறம் அந்த கிச்சன் செட்டப்பு, அப்புறம் கார்டன் மூணும் பார்த்தேன். ப்ளஸ் எக்ஸ்ட்ராவாக வந்து டாய்லெட்ஸ் வந்து இருக்கிறது வந்து ரொம்ப ப்ளஸ்ஸாக பார்த்தேன், இதை மூணும் பார்த்துட்டு. ப்ளஸ் பார்க்கிங் அந்த கேரேஜ். ஸோ இந்த மூணு விஷயங்கள் தான் வந்து நம்மளோட வீட்டோட ப்ரைஸை வந்து நமக்கு வந்து தீர்மானிக்கும். ஸோ அந்த விஷயங்களை வந்து பார்த்துட்டு அண்ட் தென் நம்ம வந்து இன்டீரியராக நிறைய விஷயங்கள் வந்து நம்ம வந்து பண்ணிக்கலாம். பண்ணும்போது ரொம்ப அழகாயிரும். பாப்பா வந்து பயங்கரமாக இப்போ வந்து அந்த குட்டிக்கரணம் போடுறது வந்து குட்டிக்கரணம் போட்டுக்கிட்டே இருக்கு. ஸோ அதான் அந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க, அது பாட்டுக்கு எப்போ பார் குட்டிக்கரணம் போட்டே இருக்கிறான். அப்புறம் நான் வந்து பெட்டு வாங்கினேன்னு சொன்ன இல்லைங்களா, நம்ம கூட நான் வீடியோவில் காமிச்சிருப்பேன் உங்களுக்கு இந்த பெட்டு. போன தடவை போனோம் இல்லைங்களா ஐக்கியாவுக்கு, எதுக்கு ஐக்கியாவுக்கு அடிக்கடி போகிறேன் கிச்சன் டிசைன் பண்ணுறதுன்னு சொன்ன இல்லைங்களா, அதுவும் நான் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு அந்த வீடியோ. என்னோடய அடுத்த அப்பாயின்மெண்ட் வந்து அடுத்த வாரத்தோடு முடியுது, நான் உங்களுக்கு அதை வந்து அடுத்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரொம்பவும் உங்களுக்கு அது இன்ஃபர்மேஷனாகவும் இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம போன வாட்டி இந்த டே பெட்டு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் தான். ஏன் நம்ம வீட்டில் இப்போ மூணு பெட் இருக்குது, எங்கள் வீட்டில் வந்து ஒரு 2-3
ஃபேமிலி வந்து ஸ்டே பண்ணுற மாதிரி வருவாங்க. ஸோ அதனால் வந்து தரையில் படுக்கலாம், அட்ஜஸ்ட் பண்ணி படுத்துக்கலாம். பட் இந்த டே பெட் எப்படின்னா, இந்த மாதிரி நார்மலாக வந்து சிங்கிள் பெட்டாக தான் அது இருக்கும். யாராவது வீட்டுக்கு வராங்கன்னா இந்த மாதிரி நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். நாங்கள் போகும்போது டேப் எடுத்துகிட்டு போயிட்டோம். இந்த மாதிரி தான் அளந்து தான் நாங்கள் பெட்டை வந்து வாங்கினோம். எவ்வளோ வீட்டோட ரூமையும் அளந்துட்டு, ஸோ அதை ஓப்பன் பண்ணும்போது எந்த அளவுக்கு இருக்குது, எந்த அளவுக்கு நமக்கு ஸ்பேஸ் இருக்குது அப்படிங்கிறத எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் வந்து இந்த பெட்டை ஆர்டர் பண்ணோம். நாங்கள் ஃபைனலாக இந்த பெட்டு தான் சூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ரெண்டு பக்கமும் இது இருக்குது பார்த்தீங்களா. இது எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது என்ன ப்ளஸ்ஸாக இருக்குன்னா, நல்லா இப்படி குறுக்கால் படுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு அஞ்சு பேரே படுத்துக்கலாம். ஸோ அந்தளவுக்கு நல்ல ஸ்பேசியஸாக இருந்துச்சு. ஸோ அதனால் இதே வந்து பாப்பாவுக்கு ஒயிட் கலர்லேயும் தம்பிக்கு வந்து கிரே கலரில் கேட்டிருந்தான் ஆர்டர் பண்ணோம். இது எல்லாத்துக்குமே நமக்கு வந்து எங்களுக்கு வந்து கிரெடிட் ஸ்கோர் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து இஎம்ஐயில் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ரெடி கேஷ்லேயும் பண்ணிக்கலாம். இது வந்து உங்களுக்கு 350 கிட்ட வந்துச்சு உங்களுக்கு இந்த காட் வந்து. ரொம்ப நல்லா உங்களுக்கு மேட்ரஸ் இது எல்லாம் பில்லோ எல்லாமே சேர்த்து உங்களுக்கு வந்து 1000 கிட்ட வந்துச்சுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு போனீங்கன்னா தான் உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக நம்ம அந்த இடத்துல வந்து நம்ம யூஸ்ஃபுல்லாக அந்த ஒரு சின்ன சின்ன ஸ்பேஸையும் நம்ம யூஸ் பண்ண முடியும். இப்படி தான் பார்த்தீங்கன்னா ஐக்கியாவில் உங்களுக்கு இந்த பெட்ரூம் செட்டப்பெல்லாம் பாருங்கள், நமக்கு நிறைய ஐடியாஸ் எல்லாம் கொடுப்பாங்க. இப்போ பசங்க பெட்ரூமு, இந்த ஸ்டடி டேபிள்லேயும் பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான வெரைட்டிஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. அப்புறம் கபட்ஸோட ஐடியா, ஸோ இதெல்லாம் நிறைய நான் பார்த்து வச்சுக்கிட்டோம். ஆனால் ஒரு விஷயம், தேவையில்லாமல் எதுவுமே வாங்கக்கூடாது. ஒரு சின்ன ஒரு பொருள் 1 pound வாங்கினீங்கன்னா அப்படின்னா கூட அதை எங்கேயாவது வைக்க முடியுமா? அதே போல் நம்ம அந்த ஸ்பேஸை வந்து இங்கே பார்த்தீங்கன்னா அந்த எவ்வளோ அழகாக அந்த ஒரு ஷெல்ஃபெல்லாம் அவ்வளோ அழகாக யோசித்து யோசித்து பண்ணியிருப்பாங்க அந்த இன்டீரியர். ஸோ அதெல்லாம் நம்ம பார்த்து பார்த்து பண்ணும்போது நமக்கு வீடு செட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம என்ன பண்ணிடுவோம்னா, தப்பு எல்லாத்தையும் பார்க்குறதெல்லாம் வாங்கிடுவோமா, அப்போ என்ன ஆயிரும், அப்படியே வீடு நிறைஞ்சு ஒழிஞ்சிரும். ஸோ அப்போ நம்ம வீட்டுக்கு ஃபிட் ஆகாமல் போயிடும். ஏன்னா இப்போ இந்த இடத்துக்கு ஃபிட் ஆகிறது நம்ம வீட்டுக்கு ஃபிட் ஆகுமான்னு நம்ம பார்க்கணும். ஸோ அதை பார்த்துட்டு தான் நம்ம சூஸ் பண்ணும்போது நமக்கும் ஸ்பேஸ் நிறையா கிடைக்கும். ஸ்பேஸ் நிறையா கிடைக்கும் போது தான் நமக்கும் அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குங்க. ஏன்னா முக்கியமான விஷயமே என்ன, அந்த மெயின்டைன் பண்ணுறது தான். இப்போ நம்ம இந்த டிவி வைக்கிற இடத்துல இந்த ரிமோட் வைக்கிற மாதிரி யோசிச்சு நான் இந்த மாதிரி வாங்கி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரிலாம் சில சில விஷயங்களெல்லாம் யோசிச்சு யோசிச்சு நம்ம வச்சுட்டு அண்ட் தென் நம்ம வந்து அதை டெக்கரேட் பண்ணும்போது நல்லாயிருக்கும். இந்த டேபெட் கான்செப்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாட்டி தாத்தாலாம் வராங்க, இப்போ வந்து ஒரு அளவான ஒரு வீடெல்லாம் இருக்குது அப்படின்னா, ஸோ ஏன்னா ஒரு சிலருக்கு வந்து செப்பரேட்டாக 4 bedroom 5 bedroom போகிறோம்னா அவங்களுக்கு ஒரு செப்பரேட்டாக ரூம் வந்து உண்டாக்கி கொடுப்பாங்க. ஸோ இது மாதிரி பண்ணும்போது ஸோ அவங்களும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அது இல்லாமல் அந்த பெட்டும் பார்த்திங்கன்னா அந்த சிங்கிள் பெட்டுக்கு மேலேயே போட்டு வச்சிடலாம். அதே போல் எந்த சைஸு எல்லாமே நம்ம அந்த மெஷர்மெண்ட்டு கொண்டு போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதே டைமில் நம்ம குவிக்காக நம்ம வந்து யோசிக்கிறதுக்கு. அப்புறம் இந்த கார்னர் நம்ம பார்க்கணும், எட்ஜ் ஏதாவது பசங்க மண்டையில் இடிக்கிறது இல்லை அந்த வளைவு, ஸோ இந்த மாதிரி 4-5 விஷயங்கள் பார்த்துட்டு நம்ம பெட்டை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இந்த 5 years வீடுகளில் இருந்தங்காட்டி நான் சில விஷயங்கள் எதுவுமே நான் யூஸ் பண்ணதே கிடையாது. நல்ல பெட்டு, நான் இத்தனை நாள் பார்த்திங்கன்னா தரையில் தான் படுத்திருக்கேன். ஏன்னா நம்ம புதுசாக ஒரு வீட்டுக்கு போயிட்டு அங்கே போய் நல்ல பெட்டு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா வாடகை வீட்டில் இருந்த எந்த வீட்லேயுமே பார்த்திங்கன்னா ரொம்ப ஏதாவது நான் எக்ஸ்பென்சிவாக ஒரு விஷயம் கூட வாங்கவே இல்லை. ஏன்னா இத்தனை நாள் நான் பண்ண ஒரு சாக்ரிஃபைஸ் என்னன்னு பார்த்திங்கன்னா அதுதான், நம்ம வாடகை வீட்டில் இருக்கோம், நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கணும், எல்லாமே பயங்கர எல்லாமே நம்ம வாங்கணும்னு சொல்லிட்டு நான் ஒரு நாள் கூட ஒரு நிமிஷம் கூட நான் வந்து யோசிச்சது இல்லை, வாங்கினதும் இல்லை. என்னோடய பழைய வீட்டில் கூட நான் காட்டியிருக்க மாட்டேன் நிறையா. ஏன்னா வந்து நான் நிறைய நாள் பாயிலே கூட படுத்திருக்கேன், பெட்டில் வந்து நான் படுத்ததே இல்லை. ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து நல்ல பெட்டாக நல்லா வாங்கணும், இது மாதிரி தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வைராக்கியம்னே கூட வச்சுக்கோங்களேன், வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு டிவியிலேருந்து சோஃபாலேருந்து அப்புறம் பசங்க பெட்லேருந்து எல்லாருமே சாக்ரிஃபைஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அதுக்கப்புறம் நல்ல வீடு வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம இதெல்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் வந்து பார்ப்பேன், ஆனால் ஒரு நாள் கூடுங்க இது நம்ம யூஸ் பண்ண முடியலே நான் வருத்தப்பட்டதே கிடையாது. நமக்கு டைம் இன்னும் வரல, நம்ம அந்த டைம் வரும்போது யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமான நிறைய ஃப்ரெண்ட்ஸோட வீட்டிலலாம் கூட நான் பார்த்துருக்கேன், நல்லா இருக்கேன் அவ்வளோதான், அந்த ஒரு ஹாப்பினஸோட தான் நான் வந்து வருவேன். நம்ம இதை மாதிரி யூஸ் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு நமக்கான யூஸ் பண்ணுற டைம் வந்து ஒரு நாள் வரும் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம நினச்சி நம்ம அதை ஸ்பெண்ட் பண்ணி வாங்கினா வாங்கி போட்டிருக்கலாம், ஆனால் ஸ்பார்க் கம்மியாக இருக்கும். எனக்கு முதல்லருந்தே நான் பெருசாக இது மாதிரிலாம் நான் படுத்த பழக்கம் இல்லைங்களா, அதனால் எனக்கு ஒன்றுமே பெருசாலாம் தெரியல. இந்த சிங்கிள் பெட்டு தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து பெருசாகும், அது தெரியுதுங்களா உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டு. அவ்வளோண்டு குட்டியே நம்ம அந்த ஸ்பேஸ்
ஸ்பேஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். யாராவது வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களே நல்லா பெருசாக அந்தளவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதை அதுதான் நாங்கள் செலக்ட் பண்ணோம். இல்லைனா இந்த மாதிரி கூட ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து என்னென்னா, எனக்கு பாப்பா வந்து அது இறங்கும் போது நைட்டு தனியாக பெட்டு கொடுக்கும் போது எனக்கு கொஞ்சம் அவள் இறங்கும் போதே விழுந்துருவாங்களோ, நமக்கு நிம்மதியாக தூங்க முடியாது. ஆனால் இதில் ஸ்பேஸ் இருக்குது, இது மாதிரி தான் வாங்கலாம்னு பிளான் பண்ணோம் ஃபஸ்ட்டு. பட் பிரபு இருந்துட்டு அது மேலே இருந்து ஏதாவது பாத்ரூம் போக இறங்கும் போது சங்கடமாக இருக்கும்னு வேணாம்னு சொல்லிட்டாங்க. இப்போ ரெண்டு கேர்ள் ரெண்டு பாய்னா இப்படி சூஸ் பண்ணிக்கலாம், அழகாக அந்த பங்க் பெட் மாதிரி. ஆனால் ஒரு கேர்ள் ஒரு பாய்னா அந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கஷ்டம். பட் இருந்தாலும் இப்படி மேலே பாருங்களேன், மேலே ஒன்று கீழே ஒன்று, அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா பெட் வேறு கொடுத்துருக்காங்க பாருங்கள் கீழே. அதுக்கப்புறம் இந்த தொட்டிலே பார்த்திங்கன்னா குட்டி பசங்களுக்கெல்லாம் குட்டி பாப்பாக்கெல்லாம் எவ்வளோ அழகழகாக இருந்துச்சு. நிறைய அந்த காட் வந்து அவ்வளோ வகை வகையாக இருந்துச்சுங்க. தேங்க்யூ ஸோ மச்ங்க எனக்கு கமெண்ட் பண்ணுற எல்லாருக்குமே. நம்ம அடுத்த வீடியோலேருந்து, யூஷுவல் வீடியோலேருந்து நம்ம வந்து கமெண்ட்ஸோட நேமெல்லாம் ரீட் பண்ண ஆரம்பிச்சிருவேன். அண்ட் தேங்க்ஸ் அலாட் உங்களோட இன்ஸ்டாகிராம்லேயும் சரி, அப்புறம் டிக்டாக்ல, அதுக்கப்புறம் எல்லாத்துலேயுமே அவ்வளோ மெசேஜஸ் வந்து எனக்கு அவ்வளோ பேர் வந்து சப்போர்ட் வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை. இவ்வளோ பெரிய சப்போர்ட்டு. அதோட எனக்கு எல்லோரும் ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணணும். நான் இப்போ இந்த புது மைக்கில் பேசிகிட்டு இருக்கேனுங்களா, இது எப்படி இருக்குது, ஓகேவா, இந்த மைக்கை கண்டினியூ பண்ணவா, இல்லை பழைய மைக்கு ஓகேவான்னு சொல்லிட்டு எனக்கு ப்ளீஸ் ஒரு கமெண்ட்டில் மட்டும் ஒரு மெசேஜ் போட்டுறீங்களா, எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் வ்ளாக் கேட்கறதுக்கு. அதுக்காண்டி தான் இன்னும் வரப்போகிற வ்ளாகில் நாங்கள் இந்த வீடு வாங்க என்ன மாதிரியான ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணோம், எப்போ நாங்கள் யோசித்தோம், எவ்வளோ நாளாச்சு, டியூரேஷன்ஸு பண்ணோம், இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் நாங்கள் கூட ஷேர் பண்ணுவேன். அதோட இந்த கிச்சன் டிசைன் பண்ணுறதுக்கு தான் நாங்கள் வந்துட்டுருக்கோம். அது எப்படி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டாக, எவ்வளோ செலவாச்சு, எதுக்காக பண்ணுறோம், என்ன மாதிரியான கிச்சன்ஸ் க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நான் கூட நான் ஷேர் பண்ண போகிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா அடுத்த சூப்பரான வ்ளாகில் நான் உங்களை மீட் பண்ண வரேன். டாடா, பாய் பாய்.